अस्सलामु अलैकुम, वेलकम टू माय मिलियन डॉलर। नाम इप्पो इंद वीडियोल क्रिस्पी आना रोम्बा टेस्टी आना गोधुमा दोसा एप्पडी रेडी पण्णलाम ना पाक्क पोरोम। करेक्टा 5 मिनट्स ला नींगा गोधुमा दोसा रेडी पण्णिरलाम। वांगा पाक्कलाम एप्पडी सेयलाम। இதற்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துர்க்கேன். ஒரு முட்டை தேவையான அளவுக்கு உப்பு, அதோட 25 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நைஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு கேரட்டும் நல்லா நைஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதோட கொஞ்சம் மல்லிக்கீரையும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ கோதுமை மாவை எடுத்துக்கலாம். அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வச்சிருந்த முட்டையும் இதெல்லாம் சேர்த்துறலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கங்க. அதோட தண்ணியும் சேர்த்து நல்லா மாவா கரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தோசை மேக் பண்ணிரலாம். இப்போ தவால இந்த மாவை நான் இப்போ செஞ்சிருக்கிற மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். தேக்கி கூடாது. அப்பதான் நமக்கு கோதுமை தோசை நல்லா கிறிஸ்பியா சூப்பரா ஒட்டாம நல்லா வரும். மேலே லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாவே வெச்சிடுங்க. அப்பதான் கோதுமை தோசை சீக்கிரமா வேகும். கரெக்ட்டா 2 மினிட்ஸ்ல நீங்க திருப்பி போட்றலாம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க கரெக்ட்டா 5 மினிட்ஸ்ல ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிரலாம். நம்ம வீட்ல ஒரு எமர்ஜென்சிக்கு सपोज எதுவுமே இல்லனா கோதுமை மாவையும் முட்டையும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து கரைச்சி கூட நீங்க தோசை ஊத்தலாம். இதுல இருக்கிற வெஜிடபிள்ஸ் கூட தேவையில்லை. सपोज எமர்ஜென்சினா நீங்க ப்ளைன் தோசை கூட ஊத்திக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம சட்னி எப்படி அரைக்கலாம்னு பார்த்தறலாம். நான் எதுக்காக ஒரு மூடி தேங்காயையும் 25 கிராம் பொட்டுக்கடலையும் 5-6 வரமிளகாயையும் ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் நான் எதுக்காக எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு ஃப்ரை பேன்ல நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. அதல்ல நம்ம வச்சிருந்த வரமிளகாயையும் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் லைட்டா ஃப்ரை பண்ணி சட்னிக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஃப்ரை பண்ணி சட்னிக்கு சேர்த்து பாருங்க. அந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஃப்ரை பண்ண கூடாது. லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம எடுத்துறலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்ததை நம்ம வச்சிருந்தோம்ல தேங்காய் பொட்டுக்கடலை அதோட சேர்த்து நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பொட்டுக்கடலை தேங்காய் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெங்காயம் வரமிளகாய் இதெல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பேன்ல நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதல கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் கடுகையும் நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. இதை நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியில சேர்த்துக்கலாம். இப்போ கோதுமை தோசையும் ரெட் சட்னியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கோதுமை தோசை மேக் பண்றதுக்கு கரெக்ட்டா 5 மினிட்ஸ், இந்தமாரி சட்னியும் மேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக 10 மினிட்ஸ். நீங்கள் 15 மினிட்ஸில் சூப்பராக கோதுமை தோசையும் சட்னியும் ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.